திருச்சி வரை இருக்கின்ற சாலையானது மொத்த சாலையினுடைய நீளம் 96 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கும். அந்த சாலையானது இருவழி சாலையாக போக்குவரத்து நெரிச்சல் அதிகமாக ஏற்பட்டு அடிக்கடி சாலை விபத்துக்களும் குறித்த நேரத்திற்குள் வாகனங்கள் சென்றடைய முடியாத அந்த நிலைமையும் தொடர்ந்து இருந்து வந்தது. நாமக்கல் திருச்சி சாலை என்பது மிகவும் போக்குவரத்துக்கு நெரிச்சலான சாலை. பல்வேறு விபத்துக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவது என்பது நீங்கள்லாம் அறிந்த ஒன்று. அந்த இருவழி சாலையை தேசிய நெடுஞ்சாலையாக நான்கு வழி சாலையாக உயர்த்தப்பட்டு அந்த பணிகள் துரிதமாக நடைபெற வேண்டும் என்று பலமுறை கோரிக்கைகள் வைக்கப்பட்டு அது சம்பந்தமான ஆய்வுகள் நடைபெற்று வந்த நிலையில் நாமக்கல் இருந்து முசிறி வரை இருக்கின்ற சாலையை முதற்கட்டமாக ஏறத்தாழ அதில் 62 கிலோமீட்டர் வரும் மொத்த சாலை 96, அதில் 62 கிலோமீட்டர் மொத்த இதில் அந்த 62 கிலோமீட்டர் சாலை முதல் கட்டமாக நான்கு வழி சாலையாக தரம் உயர்த்தப்பட்டு அந்த பணிகள் நடைபெற வேண்டும் என்று டிசம்பர் மாதம் நாடாளுமன்ற மாநிலங்களவையிலே நான் 15ஆம் தேதி மாண்புமிகு மத்திய போக்குவரத்துத்துறை அமைச்சர் அவர்கள் நிதின் கட்கரி அவர்களிடத்திலே மாநிலங்களவையிலே ஒன்றிய அமைச்சரிடத்திலே மாநிலங்களவையிலே என்னுடைய கேள்வியை எழுப்பிய போது அவர் அதற்கு எழுத்துப்பூர்வமாக எனக்கு அளித்த அந்த பதில், அந்த எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருகின்ற இந்த சூழ்நிலையில் முதல் கட்டமாக 61.96 கிலோமீட்டர் நான்கு வழி சாலையாக தரம் உயர்த்துவதற்கு டிபிஆர் என்று சொல்லப்படுகின்ற திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது, விரைவில் அதற்கான நிதி ஒதுக்கீடுக்கு அனுமதி அளித்து நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்தார்.